பள்ளி மாணவர் இளம் சாதனையாளர் இளம் படிப்பாளர் இவர் இந்த ஊரில் சேர்ந்தவர். எமது பள்ளியால் இவருக்கு பெருமை, இவரால் எமது பள்ளிக்கு பெருமை. இதோ நூலாசிரியர் பற்றி திருக்குறிப்பு. இவரது இயற்பெயர் ப. ராமசாமி. இவரது துணை பெயர் உமையவன். இவரது பெற்றோர்கள் திரு பே பழனிசாமி, திருமதி ப. சரஸ்வதி. உடன் பிறந்தோர் ப. பரமேஸ்வரன், ப. லட்சுமணன். குடுமித்தோட்டம் செம்மநாயகன் பாளையம், சத்தியமங்கலம், ஈரோடு மாவட்டம். இவர் வெளியிட்ட நூல்கள் நீர் தேடும் வேலை, தந்தை 2011 ஆம் ஆண்டு, அறிவிப்பு மன்னீஸ்வரர் பித்தல வரலாறு ஆய்வு நூல், விரைவில் வெளிச்சம் கொடுக்கவில்லை 2013. வெளிவரவுள்ள நூல்கள் என் குலத்தின் சில முத்துக்கள், அர்த்தமுள்ள வாழ்க்கை, உலகப்புழுதி, நாவல். இவரது முதல் பிரதியை எமது பள்ளி தாளர அம்மா பெற்றுக் கொள்வார்கள். புத்தக வெளியீடு. Now I request again Mr. Ramaswamy, all students of our school and right now the topic who won't write in the hand of our correspondent. இவர் சாதனை இளைஞர் தேர்வு பெற்றுள்ளார், சிறந்த மாணவர் தேர்வு பெற்றுள்ளார். இவர் தமது கல்லூரி படிப்பை எத்தனை பொறியியல் கல்லூரியில் பயின்றார். இவரது சாதனை எவர் பள்ளியிலும் இளம் படைப்பாளர்கள் உருவாவதற்கு துணையாக இருக்கும் என்று நம்புகின்றோம். இளம் படைப்பாளி ராமசாமி அவர்களுக்கு நன்றி. Now I request the third big day Mahmika Rada to run the Rajasthan in battle. Third big day Mahmika Yoga to run the Rajasthan battle in battle. பொழியும் பாலும் தென்னை நரிசிய புரிதலும் இருமனென்பே எனினும் உயிரென்பே. நான் பாடும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும். எனது சாதனம் தமிழ் மணந்து ஏற வேண்டும். என் தமிழ் தாயை புறத்து எனது தலைவணக்கம். இந்த மேடையொடி அமர்ந்திருக்கும் ஒரு மதிப்பிற்குரிய சாதகர்களே, குழந்தை செல்வங்களே, மழலை முகம் மாணவனையின் மழலை குழந்தைகள், பெண்களே, ஆண்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு என்னுடைய மூன்றாவது புத்தகமான விதையின் வெளிச்சம் மிக சிறப்பான முறையிலே வெளியிடப்பட்டுள்ளது. உங்களுக்கெல்லாம் ஒன்றை நான் நினைவுகூர விரும்புகிறேன். நானும் இந்த ஊரிலே இந்த மண்ணிலே ஊன்றப்பட்ட விதைதான். இங்கு ஊன்றப்பட்ட விதையானது சென்னையிலே மிக பிரபலமாக இந்த விதையின் வெளிச்சம் புத்தகமாக வெளியிடப்பட்டது. அதை நான் சிறந்த ஊரிலே எனது மக்கள் முன்னிலையிலே வெளியிட வேண்டும் என்ற அவாறு ஒரு மதிப்பிற்குரிய மணிமேகம் அவர்கள் அணியதோடு அவருடைய தாராள மனத்தின் காரணமாக எனக்கு இந்த அரிய ஒரு பெரிய வாய்ப்பினை வழங்கியுள்ளார். அவர்களுக்கு இந்த சமயத்தில் பச்ச சமயத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பாடம் பற்றி தெரிந்து போன எனது தெரிவு என்னை சுமந்து சுமந்தே தமிழாக்கி போன எனது நாற்காலியே, இன்னொரு கருவறையாம் எனது வகுப்பறையே, மண்ணே, மழையே, காற்றே, செங்கலே, எனக்கு என்னுடைய அடுத்த வணக்கத்தை இங்கு உரிப்பாக்கிக் கொள்கிறேன். அந்தி வாகனே, நீ அங்கேயே இருந்துவிடு. மனந்தேனும் இங்கு வந்துவிடாதே. எமது மக்கள் இங்கு கூடிவிட்டார்கள். ஏன் இடவே,
மறந்தேனும் இங்கு பிரவேசித்து விடாதே என்ற மக்கள் மூலம் பிரகாசித்து விட்டது. ஏ காற்றே, உன்னை சுவாசிப்பதை கூட ஒரு நிமிடம் நாங்கள் மறந்து போனோம். காரணம், நாங்கள் இங்கே தமிழை சுவாசித்துக் கொண்டுள்ளோம். நான் இங்கு மகிழ்ந்து போயிருக்கிறேன், மனம் நெகிழ்ந்து போயிருக்கிறேன். என்னுடைய முதலில் இருந்த புத்தகங்கள் கோவையோடு வெளியிடப்பட்ட பொழுது சென்னையிலே பல்வேறு கவியரங்கங்கள் பட்டிமன்றங்களை நிறைவேற்றி அதில் பங்கேற்ற பொழுதும் நான் பெறாத ஒரு இன்பம், நான் பெறாத ஒரு பேரு, நான் பெறாத ஒரு மன மகிழ்ச்சி என்னுடைய மக்கள் முன்னிலையை வெளியிடும்போது நான் அகமகிழ்ந்து போகிறேன். எப்படி ஒரு தாய் ஐயிரண்டு விண்கள் பெற்றெடுத்து சுமந்து அந்த குழந்தையில் பிஞ்சு முகம் பார்த்து தன் நெஞ்சம் புரிந்து போகிறாளோ, எப்படி அதன் முகம் பார்த்து தன் அகமகிழ்ந்து போகிறாளோ, அப்படித்தான் அப்படித்தான் இந்த உமையவனும் என்னுடைய இந்த மூன்றாவது புத்தகத்தை உங்கள் முன் சமையவிட்டதன் மூலம் அதற்காக அறிந்த வேதனைகளை துக்கங்களை வழிகளை அத்தனையும் மறந்து மிக பிரமிப்போடு நிற்கிறேன். ஒரு கவிஞனுக்கு ஒரு சிந்தனையாளருக்கு ஆர்வம் பெரிய நேரம் மிக எளிதாக அமைந்து விடாது. எத்தனையோ காரணங்கள், எத்தனையோ தடைகள், எத்தனையோ தாண்டி தாடி என்று என்னுடைய மூன்றாவது புத்தகத்தை என்னுடைய 23 வயதிலே வெளியிடப்படுவது என்னுடைய மிகச்சிறந்த ஒரு கதை. அதையும் நான் படித்த வழியிலே, அதுவும் நான் பிறந்த ஊரிலே எனது மக்கள் முன்னிலையிலே எழுதுவது என்பது எனக்கு மிகச்சிறந்த பேராக அமைந்துள்ளது. ஒரு விளக்கு, ஒரு விளக்கு பிரகாசிக்க வேண்டும் என்றால் அங்கு மூன்று காரணிகள் முக்கியம். முதலாவது காரணம், அங்கு இருள் இருக்க வேண்டும். ஒரு விளக்கு பிரகாசிக்க வேண்டும் என்றால் இருள் இருக்க வேண்டும். பட்ட பகலிலே யாரும் தீபந்தம் ஏற்றுவதில்லை, பட்ட பகலிலே யாரும் விளக்கை ஏற்றுவதில்லை. ஆக நீ ஒரு வெற்றியாளனாக மாற வேண்டும் என்றால், நீ ஒரு சாதனையாளனாக உருமாற வேண்டும் என்றால், முதலிலே நீ தோல்வியின் தருணமாக இருக்க வேண்டும். தோல்வியில் தந்து ஒருபோதும் துணராக இருக்க வேண்டும். அதனை தோல்வியில் சந்திக்க தயாராக இருந்தால் நிச்சயமாக வெற்றியின் வெற்றி உணவு முதுவரைக்கு இருக்கிறது. இரண்டாவது காரணி, ஒரு விளக்கு எரிய வேண்டும் என்றால் எப்படி அங்கு இருள் இருக்க வேண்டுமோ அது போன்று ஒரு வெற்றி அடைய வேண்டும் என்றால், ஒரு விளக்கு பிரகாசிக்க வேண்டும் என்றால் ஒரு தீக்குச்சி அங்கு மரணம் அடைய வேண்டும். ஒரு தீக்குச்சி தனது மரணத்தை அங்கு தழுவ வேண்டும். நீயும் தலைமையாக மாற வேண்டும் என்றால் நீயும் சிலவற்றை தியாகம் செய்ய வேண்டும். அது உணவாக இருக்கலாம், ஒற்றமாக இருக்கலாம். ஆக எதையொன்றை நீ தியாகம் செய்கிறாயோ, வெற்றிக்காக நீ தியாகம் செய்ய வேண்டும். அப்படி நீ தியாகம் செய்ய தயாராக இருந்தால் நிச்சயமாக நீ வெற்றியாளனாகலாம். மூன்றாவது காரணி, முதல் காரணி இருளை பார்த்து, இரண்டாவது காரணி தீக்குச்சியை பார்த்து, மூன்றாவது காரணி நீ வெற்றியடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக ஒரு நபர் உனக்கு ஒரு அறிமுகம் செய்ய வேண்டும். ஒரு நபர் உனக்கு உனக்கு ஒரு அங்கீகாரத்தை வழங்க வேண்டும். தெய்வங்கள் வேண்டும் என்றால் தன்னை புயம்பு என்று சொல்லிக் கொள்ளலாம். புயம்பு என்பது தெய்வங்களுக்கு வேண்டுமானால் பொருந்தும். ஆனால் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு அப்படி புயம்பு பொருந்தாத காரணம், ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னும் ஒவ்வொருடைய சாதனைக்கு பின்னும் நிச்சயமாக பல்வேறுடைய உழைப்பு இருக்கும். அந்த வகையிலே எனக்கு இந்த நீர் இந்த வாய்ப்பை வழங்கியதற்கு மீண்டும் ஒருமுறை இந்த பயிற்சியினுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடக்கத்தில் எந்த ஒரு காரியத்தை தொடங்கும் போதும் தொடக்கத்தில் வீண் முயற்சி என்பார்கள், நீ வெற்றி அடைந்தது என்று விடாமுயற்சி என்பார்கள். ஆக இந்த உலகம் உன்னை போக்குகிறதா போட்டட்டும், புழுதி மாறி தூக்குகிறதா போட்டட்டும், வெற்றி அடையும் வரை பதித்திருப்போம் கழித்திருப்போம். வெற்றி என் நமக்கு விருந்தாகும் வரை அதை சுற்றியே வட்டம் விடுவோம். நிச்சயமாக வெற்றி நமக்கு விருந்தாகும். தோல்வி என்பது இயலாமை அல்ல, முயலாமை. ஒவ்வொருவரும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறவன் மட்டுமே அங்கீகாரம் பெறுகிறான், விளம்பரம் படுத்திக் கொள்கிறவன் வீணாக போகிறான். அப்படி எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்த எனது முக வரிகளுக்கு, என்னுடைய கவிதை வரிகளுக்கு முக வரி கொடுத்த இந்த பள்ளிக்கு மீண்டும் ஒரு நன்றி. காரணம், இந்த மேடையை நான் பார்க்கும்போது பிஞ்சு மனங்கள், அந்த மலர்களை, அந்த மனம் மாறாத அந்த மலரை குழந்தைகள்லாம் இங்கு பரிசீலித்துக்கலாம். அப்படியெல்லாம் இந்த பள்ளி ஊக்குவிக்கின்றால் நிச்சயமாக இந்த வேலையிலே படித்து வாங்குபவர்கள் நிச்சயமாக வருங்காலத்தில் பெரிய அளவுக்கு வருவார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஒரு கவிஞன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவங்களுக்கு எல்லாம் வந்து சொல்லிக் கொள்ள முடியுது. ஒரு கவிஞன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? சற்று விசித்திரமானவன், அதே சமயம் வித்தியாசமானவன்.
மண்ணிலே தோற்ற முத்தை விண்ணிலே தேடுவான், கடல் மீன் பிடிக்க விண்ணை எனக்கு தூண்டில் போடுவான், கடல் மீன் பிடிக்க விண்ணை எனக்கு தூண்டில் போடுவான், நிலவின் முகம் சமுத்திரத்தில் நிலவின் முகம் பார்க்க சமுத்திரத்துக்கு படையெடுப்பான், நிலவின் முகம் பார்க்க சமுத்திரத்துக்கு படையெடுப்பான், நினைத்துக் கொண்டே மறப்பான், மறந்து கொண்டே நினைப்பான், அலை கடலின் அலை கடலின் கண்ணீர் என்பான், படித்துளி புரிதலின் உயிரிழில் என்பான், மழை பங்கின் வியர்வத்து என்பான், சில நேரங்களில் தாமரைகளில் தண்ணீராக இருப்பான், பல நேரங்களில் தாமரைக்கு தண்ணீராக இருப்பான். அப்படி இந்த ராமசாமி, அப்படி இந்த அமையத்தை, இந்த உமையவன் என்ற ஒரு துணை பெயர் ஒரு வெற்றி பெற்றவனாக எனக்கு மாலை சூழலில் பள்ளியினுடைய அனைத்து அனைத்து நல்ல உள்ளவருக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் ஒருவர் பேசுவேன். காரணம், ஒருவருக்கு அவ்வளவு எளிதாக தன்னுடைய வெற்றிக்கு அங்கீகாரம் என்பது கிடைத்துவிடாது. நாம் அப்படி இந்த மணி மேலம் சுதாநிலம் அவரெல்லாம் நாங்கள் கேட்டபோது மனமுவந்து நமது ஊரிலும் இப்படி ஒரு இளைஞன் இருக்கிறார், அவரை ஊக்குவிக்க வேண்டும் என்று இந்த மேலை எனக்கு பரிந்துரைத்து அவர்களுக்கு என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு உண்மையான படைப்பாளிக்கு, ஒரு உண்மையான சிந்தனையாளனுக்கு எது மகிழ்ச்சி தெரியுமா? ஓடி ஓடி அதை கொட்டி கொடுக்கின்ற பணமா? இல்லை. மனமே மரியாதைகளா? இல்லவே இல்லை. அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தானங்களா? நிச்சயமாக இல்லை. ஒரு உண்மையான படைப்பாளிக்கு, ஒரு உண்மையான ஒரு கவிஞருக்கு எது மகிழ்ச்சி தெரியுமா? தன்னுடைய கவிதை வரிகளுக்கு எங்கு அங்கீகாரம் கிடைக்கிறது அங்குதான் அவன் மகிழ்ந்து போவான். நானும் அப்படித்தான் பல்வேறு விருதுகள் பெற்ற போதிலும் கூட என்னுடைய மனம் அங்கு மகிழ்ந்தவில்லை. இதுவெல்லாம் போதும் என்று நான் ஒருபோதும் சிந்தித்தவில்லை. ஆனால் இங்கு என்னுடைய புத்தகம் எனது மக்கள் முன்னிலையில் வெளியிடப்பட்டிருக்கும் பொழுது அதை இன்னும் பார்க்கும் போது நிச்சயமாக நான் அகம் மகிழ்ந்து கொள்கிறேன். இதனாலும் சொற்றமிழால் உங்கள் செடிகளுக்கு பூமாலை சூட்டுகிறார். இது எட்டமிழால் உங்கள் கவிதைகளை உங்கள் செடிகளுக்கு பாமாலை சூட்ட விளைகிறேன். தன் இடத்தையும் வழியையும் பாராத ஒரு கவிஞன் கவிஞனே அல்ல என்பான். அப்படி என்னுடைய தமிழ் வளர்ச்சி என்னுடைய நன்றி. அடுத்த கவிதையாக, கவிதை என்பது கரப்பதன்று சுரப்பது. பயமுத்து அழையாக சொல்வார், கவிதை என்பது கரப்பதன்று சுரப்பது. அப்படி சுரந்து விழாத ஒரு கவிதை. ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பால் முன்பு 2008 என்று எழுதுகிறேன். அப்பொழுது என்னுடைய வீட்டிலே நாங்கள் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்த ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்விலே ராணுவம் இறந்ததுதான் அவனுடைய கவமானது வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறது. அதை பார்த்து தன்னுடைய அண்ணை அழுது கொண்டிருக்கிறார். அந்த வதுவானது என்னுடைய மனதில் ஆனாக அமைந்துவிட்டது. அந்த வது அந்த 8 செய்தியை முடித்துவிட்டு நான் ஏழை சென்றிருக்கேன். இந்த போது எனக்கு உறக்கம் வரவில்லை. கரையை காவலுக்கு வைத்து விட்டு அழகூட ஒழுங்கி இருக்கும், இலைகளுக்கு மத்தியில் காற்று கூட ஒழுங்கி இருக்கும், சுட்டி திரியக்கூடிய நினைவு கூட ஒழுங்கி இருக்கும். ஆனால் எனக்கு அங்கு உறக்கம் வரவில்லை. 2 மணி அளவில் குறித்த கவிதையில் அந்த இராணுவ வீரர் பற்றி இதோ உங்களுக்காக அந்த கவிதையை சமர்ப்பிக்கிறேன். கொள்ளை பக்கம் கலந்து போன பல கனவு பக்கங்களோடு எல்லை பக்கம் காது போகும் எல்லை சாமி. நகை அவலம் பொருளா வீரம் புன்முறுவல் பொற்சிரிப்பு ஏக்கம் தூக்கம் தனிமை வெறுமை இப்படி ஒன்றான் படிமங்களுக்கு வடிவங்களாகி போன நெடுஞ்சுய சாமி. புறநா நூற்றுக்காய் ஒருவேளை இருந்திருக்க கூடும், மறுவேளை இருந்திருந்தால் கருவேலம் காத்துக்கொள்ளும், இந்த முதல் எடுத்துக்கொள்ளும் தலையழைத்து இந்த மாத மண்ணுக்கு முத்தமிட்டும் ஆண்டுகளுக்கு தன் மகனை வளர்த்திருக்க கூடும். இந்த தலைகாலத்தில் இதோ புறநான்கு திசைகளை வளர்ந்து அகற்றில் நான் ஒரு திசைகளை வகுத்து பத்தாளம் போல தன் மகனுக்காக எனது மேல புத்தகத்தை முத்தரைய ஓரளவுக்கு நித்தம் நித்தம் அழுது புலம்பி எளிமையை வேகமாக்கிக் கொண்டிருக்கும் அந்த செங்காரி மாதத்திலிருந்து காத்துக் கொண்டிருந்த செய்தி காத்திருப்பாரா சமர்ப்பித்து மகனே அடுத்த பள்ளிக்கு வருகிறேன் என்று நீ அன்று விடுத்த சொல் இன்று என்னை வகுக்கிறது. எல்லையிலே நீ அறந்த தொல்லைகளைக் கண்டு நான் அறுவதற்கு காட்சி நித்தம் எந்த தொலை காட்சியே. மகனே நீ ஒரு நாள் வருவாய், பாருந்து தோறும் தோறும்பு என் வழியில் எதை பாடிடுவாள். பார்த்த முத்தத்தின் சட்டத்திலே ஆறு இருக்கும் தங்கள் கூறிய உனக்கு ஒரு திருமணம் நடத்தில் ஆற்றி போந்தேனே. இருந்த காய்களும் விழுந்த மாலைகளும் சிவக்கட்டி உனது சமப்பெட்டிக்கு. நான் இறந்து போனாலும் மறந்து போகாது தாய் நாட்டு பாசம், நான் எரிந்து போனாலும் மறைந்து போகாது நான் கொண்ட நேசம்.
எத்தம் எத்தம் வேஷும் வீரமணி வேஷும் என்று இருப்பாயே. அதனே உன் கருவறை உறக்கம் பத்து மாதம் இன்று உன் கல்லறை உறக்கம் எத்தனை மாதம். உன் இறப்பு செய்தி கேட்டு உரத்த கண்ணீர் இதுவல்ல. இனியும் என் வயிற்றில் யார் சிறப்பா நாட்டிற்காக இறக்க என்பதா இருந்த தென்னீர் என்றே இந்நாட்டிற்காக பிள்ளைகள் பெறாத அன்னையர்களை மரணி என்று உரைத்தேனே. இந்நாட்டிற்காக பிள்ளைகள் பெறாத அன்னையர்களை மரணி என்று உரைத்தேனே. இனியும் இத்தேசம் என்னை என்னவென்று பேசுமோ? வீரனை பெற்ற கோடை என்று ஏற்றுமோ? இல்லை இல்லை, காலவினை பெற்ற நான் ஒரு கோடையும் இல்லை. சோலை பூக்களை வச்சு சேலை செய்வார நாளும் காலவினைக்கு பலவரம் அல்ல ஒற்றையாக அழுது கொள்வோம். இதோ எழுந்துவிட்டு காலையில் கூந்தலை விரித்துவிட்டேன், போர்க்களம் புகுந்துவிட்டேன், பகைவர்களை கொன்று பகை வென்று வெற்றி வாதைகளே ஒரு பெயரை கொடுத்து வருகிறேன். அன்று உன் வீர பயணத்தை துணைவராவள், இன்று உன் கல்லறை பயணத்தை துணையாக வருகிறேன். அருமலை காத்திருப்பாயா அவற்றிற்கு என்று அந்த தாய் தன்னுடைய இறந்து போன தன்னுடைய மகனை வைத்த அழுக்கூடிய அந்த மன இழுத்தத்தை அந்த தாய் பால் படித்து கொள்வதாக நான் பதிவு செய்கிறேன். அடுத்த ஒரு கவிதை உயர்வர் கவிதையோடு முத்துக்கலாம் என்று இதே காரணம் நேரம் கருதி ஆக இந்த விழாவுக்கு மிக சிறப்பான ஏற்பாடுகள் செய்து எனக்கு ஒரு மிக சிறந்த அறிமுக விழா ஏற்படுத்திக் கொடுத்த இக்கல்லூரிக்கும் இப்பள்ளிக்கும் என்னுடைய அனைத்து புத்தகங்களுக்கும் மிக சிறப்பான ஓவியங்களை வழங்கி எனக்கு பரிசளித்த எனது அருமை நண்பர் திரு மதிப்புக்குரிய பழனிசாமி அவர்களுக்கும் என்னுடைய புத்தகத்திற்கு வாழ்க்கையை வழங்கிய கவி பேரரசி ஐயா வைரமுத்து அவர்களுக்கும் புத்தகத்தை சிறப்பான முறையிலே வாக்கெடுத்து வழங்கிய யாழினி பகுதி பரிசிறப்பாருக்கும் என்னுடைய மனம் ஆழ்ந்த நன்றியை குறித்துக் கொண்டு நிறைவேறுகிறேன். நன்றி, வணக்கம். இவர் கிழக்காக வந்தவர், இந்த ஊருக்கு விளக்காக வந்தவர். இவரின் லட்சியம் இருக்கிற அனைத்து திசைகளும் கிழக்காக மாறும் இவரை வாழ்க்கிறோம். அடுத்ததாக சிவப்பை அனுப்பவர் வருபவர்